வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் இன்டர்டெய்னர்களுக்கும் தொலைக்காட்சி தொடர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தயிர் தமிழ் மக்களுக்கும் மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சு படம் வந்து மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. கல்யாண் சார், உங்களுக்கு உண்மையிலே கைத்தட்டு சார், ஒரு வாழ்த்துக்கள். உங்கள் படம் எல்லாமே ஹிட்டு. இந்த படம் கண்டிப்பாக 100வது நாள் கன்ஃபார்மு. அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. தயாரிப்பில் ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் அவர் சிரிக்க மாட்டேங்கிறாரு. ஆ, இப்போ சிரிக்கிறார். ஃபோட்டோ எடுத்துங்கப்பா. இல்லை, நல்ல படம் எடுத்திருக்கீங்க, நல்லா சிரிச்சு எடுக்கலாமா பார்த்தோம், அதை வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, வாழ்த்துக்கள் சார். நீங்கள் நிறைய படம் தமிழ்நாட்டில் வந்து எடுக்கணும் நிச்சயமாக. வந்து இந்த டைட்டில் படம் கொஞ்சம் தமிழில் போடுங்க சார், எங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. எழுதுறீங்கல்ல, இங்கே கீழே பாருங்க, எழுத்துலாம் யார் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு இது இங்கிலீஷ் தெரியும், அதனால் சொல்கிறேன். தமிழ்லேயும் போட்டால் நல்லாயிருக்குங்கிறேன். ஏன்னா நம்ம நாட்டில் நம்மளே தமிழை கேட்க மாட்டேங்குது, அதனால் சொன்னேன். கல்யாண் சார் மாதிரியில் எல்லா டைரக்டரும் கொஞ்சம் தமிழ். நம்ம நாட்டில் தமிழ் முக்கியம் சார், தமிழ் தான் ல அப்படின்னு சொன்னால உமிழ் நீர் சுரக்கும், அப்போ தான் வந்து நம்ம உயிர்ப்பாக இருக்க முடியும். அதனால் வந்து அது எல்லோரும் போடணும்னு இந்த இடத்துல வேண்டுகோளாக வைக்கிறேன். எல்லா டைரக்டருக்கும் தமிழ் எழுத்தை பிரபலப்படுத்தணும்னு நான் அந்த இடத்துல உங்களுக்கு வேண்டுதலாக கண்டிப்பாக வைக்கிறேன். உங்கள் கைத்தட்டலோட சார். அப்புறம் இதில் வந்து இதில் விழா வந்து நம்ம பாக்கியராஜ் சார் மிக மிக அற்புதமாக உலகத்திலேயே நான் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு கதை மன்னன், அவர் மாதிரி யாரும் பண்ண முடியாது. அவருக்கும் வாழ்த்துக்கள் சார், ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். விஜய் விஸ்வா அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். மற்ற மேடையில் இருக்க அனைத்து லியாக தலிகான் சார் அன்பு சகோதரர் அவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இதில் வந்து கேமராமேன் ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணியிருந்தார், வந்திருக்காரா? சூப்பர் சார், ரொம்ப மிக அற்புதமான ஒர்க்கு. எடிட்டிங் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இசை கேட்க வேண்டியதில்லை. எல்லாத்தை விட மேலே இந்த குழந்தைங்களை மிக அற்புதமாக நடிக்க வச்சுருந்தாங்க. அந்த குழந்தைகளுக்கும் இந்த தயாரிப்பாளருக்கும் அந்த இயக்குநருக்கும் ஒரு கைத்தட்டல் வேகமாக கொடுங்க. இதோ 10வது மாதிரியே இருக்குது, சாப்பிடலையே? இல்லை, இது ஒரு குடும்ப விழா மாதிரி தான் தோணுது எனக்கு. ஏன்னா அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்து எப்போ அவர் வந்து எல்லாம் கொடுக்க சொன்னாரோ அப்போவுமே இந்த படம் வெற்றி. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்பவும் சொல்லுவாங்க, தாயை மதித்தவன் தந்தையை மதித்தவன் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு. அந்த ரெண்டையும் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி தொடர்ந்து தமிழ் படம் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. நிச்சயமாக வந்து நீங்கள் தோல்வி அடைய மாட்டீங்க. இந்த பிரபலமாக ஏன்னா கல்யாண் சார் மாதிரி தான் இன்னொரு டைரக்டர் வைப்பீங்க, இல்லை அவரே கூட வச்சுருப்பீங்க. நிச்சயமாக ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி வந்து இப்போ படம் வந்து எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லாருமே பேசும்போது சொன்னாங்க. விஜயசேகரன் சார் மூவி டு மொபைல்னு இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. நாங்கள் எல்லாம் தான் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து 5.25 கோடி பேர் மொபைல் வச்சுருக்காங்க. 1 கோடி பேர் இப்போ பண்ணால் கூட கிட்டத்தட்ட எவ்வளோ சார் இருக்குது? 1 கோடி பேர் பண்ண மாட்டேன், 30 கோடி. இது வந்து 5.25 கோடி பேரும் படம் பார்ப்பாங்க. நம்ம வியாபாரம் வந்து கரெக்டாக பண்ண தெரிஞ்சிருந்தால் தான் படம் வந்து விற்க முடியும். இன்றைக்கி மீடியேட்டர்னு சொல்லிட்டு நம்ம அந்த காலத்துலலாம் மீடியேட்டர், நான் வந்து சினிமாவில் 77 வரும்போதெல்லாம் மீடியேட்டர் கடவுள் மாதிரி இருந்தாங்க. இன்றைக்கி மீடியேட்டர் சங்கம்னு சும்மானா யாரோ 4 பேர் சேர்ந்து சங்கத்தை ஆரம்பித்து நாங்கள் மீடியேட்டர் சங்கத்தில் வரோம்னு சொல்லி தயாரிப்பாளரை மொட்டை அடிக்கிறாங்க அவங்கள. ஏன்னா இன்றைக்கி ஏமாறுறது எல்லாம் அவங்கக்கிட்ட தான், வேறு யாருக்கிட்டே ஏமாறல. படம் பார்க்குறவங்க படம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மொத்தமாக எழுதி வாங்கிட்டு அவங்கள ஆட்டை போட்டு போயிடுறாங்க. எங்கள் சங்கத்தில் வந்து அவ்வளோ கம்ப்ளைண்ட், இந்த மீடியேட்டர் மீடியேட்டர்னு சொல்லி அவ்வளோ கம்ப்ளைண்ட். நானும் அதனால வந்து முறையாக வந்து எல்லா சினிமா சங்கத்தையும் சார்ந்து அவங்கக்கிட்ட பேசி அதுக்கு ஒரு சரியான முடிவு எடுக்கலைன்னாக்க தயாரிப்பாளர் வாழவே முடியாது. இப்போ போன வாரம் கூட ஒரு படம் வந்து ஒரு 30 லட்சம் ரூபா ஒருத்தர் வாங்கிக்கிட்டு படத்தை 13 தேட்டரில் ரிலீஸ் பண்ணிவிட்டு போஸ்டரை ரோட்டில் போட்டு, கிட்டத்தட்ட ரோட்டில் போஸ்டர் 10,500 போஸ்டர் ரோட்டில் போட்டு போயிருக்கான். அவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்னென்னா இது என்ன பண்ணுறது, அதனால் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு எல்லாம் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து எடுக்கணும், அப்போ தான் அந்த படத்தை ஜெயிக்க முடியும். ஏன்னா இதில் வந்து நீங்கள் எல்லாருமே மிகப்பெரிய இயக்குநர்கள், மிகப்பெரிய தயாரிப்பாளருங்க வந்திருக்கனால கல்யாண் சார் இருக்கார். முதல்ல கல்யாண் சார் இருக்கார். இந்த படத்தை வெற்றி பாதைக்கு கூட்டு போகிறதுக்கு அவர் அடித்தளம் போட்டுருக்காரு. நிச்சயமாக இந்த படம் ஜெயிச்சே தீரும், எந்த மாற்றுக்கான இல்லை. நம்ம என் அன்பு சொல்ற நிகில் எங்கே அது வேறு சட்டம் மாதிரி போயிட்டாரேன், இருக்கார போயிட்டாரேன். உண்மையிலேவா சார் சார் நிகில் சார் சட்டம் பாட்டது இருக்காரே 3வது சட்டம் இது. அவர் ரொம்ப சுறுசுறுப்பாக துருசுறுப்பாக ஹீரோ, இன்றைக்கி அவர் ஹீரோவை பண்ணிகிட்ருக்காரு. இந்த படம் மிக மிக பெரிய வெற்றி பெற மனமார்ந்த உளமாற வாழ்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து அந்த அம்மா அப்பா வணங்கின மாதிரி இந்த தமிழை உலகத்தில் யாரும் மறக்காதீங்க.
தமிழ் வந்து என் தாய்மொழிங்கிறதுல நம்ம தாய்மொழி. இதில் எந்த மொழி இருந்தால் கூட சரி, இன்றைக்கி ஒரு அமெரிக்கர் வந்து ஆராய்ச்சி பண்ணி உலகத்தில் முதல் மொழி தமிழ் மொழின்னு சொல்லியிருக்காரு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அந்த தமிழ் மொழியை எப்போதுமே எந்த இடத்துலையும் மறக்காதீங்க. இப்போ கூட நான் இதை சொன்னது வந்து எனக்காக இல்லை, நம்ம தமிழ் வந்து இடையில எனக்கு யாரோ பேரரசர் சொன்னார், தமிழன் வென்றே தீர்வான்னு சொல்லாதீங்க, தமிழ் வென்று விட்டான்னு சொல்லுங்க. நாங்கள் நம்ம சூழ்நிலை பாருங்கள், அப்படி சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி ஒருத்தர் போட்டதார் வாட்ஸ்அப்பில், ஈத்தி படிங்க அப்படின்னாரு. நான் கூட என்னமோ ஈத்தி படிங்கன்னா என்னமோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிச்சேன். அப்புறம் ஹிந்தி படிங்கன்னு சொல்லியிருக்காரு, அது ஈத்தின்னு அழகா அழகாக தமிழ் எழுதியிருக்காரு. அதனால் அந்த தமிழ் வந்து எல்லாரும் கற்றுக்கு கொடுங்க. இப்போ வந்து ஏன் நான் இதை தமிழ் தமிழ்னு சொல்கிறேன்னாக்கா, தமிழில் தான் சித்த மருத்துவம் இருக்குது. இன்றைக்கி கொரோனா உலகம் ஃபுல்லாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொரோனா ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா வெறும் மஞ்சள்லேயே கொரோனாலாம் சரியாக போச்சு. நாங்கள் கிட்ட ஒரு 3000 பேருக்கு மருந்து கொடுத்துருக்கேன், ஏதோ விஜய் சேகரன் சாருக்குலாம் தெரியும், சும்மா இப்போ ஃபோனில் சொன்னது தான் 100 ரூபாயில் கொரோனா சரியாக போச்சு, அவ்வளோதான். அதனால் நம்ம மருத்துவமும் சரி, வர்மக்கலையும் சரி, நோக்கோர்மும் சரி, எல்லா கலையும் இருக்கிறது ஒரே நாடு தமிழ்நாடு தான். அந்த தமிழை எப்போ மறக்க வேண்டாம்னு சொல்லிட்டு, தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வார். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இத்திரைப்படத்தின் தயாரிப்பாளர் கார்த்திக் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.